வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட் அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தது. இப்போது இன்றைக்கி காலையில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு சொல்கிறோம்னா அந்த ரேஞ்சிலேருந்து கீழே வந்துருச்சு. அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி காமிச்சிருக்குது. $19,000 கீழே பிட்காயின் போயிட்டு இப்போ திரும்ப 19,000 நின்றுட்டுருக்குது. கொஞ்சம் மூமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. சும்மாவே நின்றுட்டுருக்கிறதுக்கு கொஞ்சம் மூமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. சிபா இன்னும் பார்த்தோம்னா பழையபடி அந்த 5வது சைவர் வந்துருச்சு. புள்ளி வச்சு 4 சைவர் வந்துட்டு இருந்தது, ரொம்ப ப்ரிகேரியஸாக இருந்தது. இப்போ 1 சைவர் வந்துருச்சு. அது டென்டேட்டிவ் தான். திரும்ப இது ஒரு தற்காலிகமான ஆசிலேஷன் தான். இப்போ பிட்காயின் இன்றைக்கி ப்ராபபிளாக இன்றைக்கி ஒரு வொலாட்டிலிட்டியோட மேலே போகும், ஆனால் கீழே போயிட்டு மேலே போகும். அப்படி இருக்கும்போது சிபா இன்னும் இன்றைக்கே அந்த சைவர் மறைஞ்சிரும் கண்டிப்பாக. மார்க்கெட்க்கு எப்பவும் ஒரு 2% இறங்கியிருக்குது. பிட்காயினும் அந்த இருந்த இடத்துலேருந்து ஒரு 2% இறங்கியிருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஆசிலேஷன் ஆரம்பிச்சிருச்சு. போனாட்டம் மாதிரி 18,000 பக்கம் வரைக்கும் போகாது. லைட்டாக கீழே போயிட்டு ஏற்ற இறக்கத்தோடு அது ரெக்கவரிக்கு ஒரு அறிகுறி தான். இது ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் ஒரு ஆட்டம் போடுது. அது கண்டிப்பாக அந்த டைட் ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அந்த வேலை பார்க்குது. குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கும் மைனஸ் ஓப்பனிங் தான் ஆகுது. ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் நைட்டு அமெரிக்க மார்க்கெட்டு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருந்தது. ப்ளஸ்ஸு மைனஸ்னு மாறி மாறி இருந்து கடைசியில் 1% மைனஸில் முடிஞ்சிருச்சு. டாலரு கரன்சி மார்க்கெட்டில் டாலர் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துது. மற்ற அசட்லாம் எதுவும் ஏற மாட்டேங்குது. எல்லா விதமான கரன்சி அசட்டு எல்லாத்துக்கும் எதிராக டாலரு அப்பர் ஹேண்டில் இருக்குது. தொடர்ந்து கொஞ்சம் கூட ஒரு நாள் இறங்குச்சுன்னா மறுநாள் ஏறிடுது. அந்த மாதிரி டென்டேட்டிவாக இருக்கிறதுனால நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி அடுத்த இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட்டுக்கு வருது. அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த மட்டில். அப்புறம் நேற்றே சொன்ன மாதிரி இங்கிலாந்தில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. மார்க்கெட்டுக்கு தேவை ஒரு காரணம். அது உண்மையாக பொய்யானா நமக்கு என்ன தெரியும். அவங்க ஏதோ ஒரு காரணம் கிடச்சதுன்னா அதை வச்சு ஏற்றுவாங்க இறக்குவாங்க. இப்போது இன்றைக்கி பிட்காயின் ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்குது. கண்டிப்பாக அது அப்வர்ட் நோக்கி இந்த வாரம் வீக்லி க்ளோஸு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஏற்ற இறக்கங்களோட மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகம் கிடையாது. இப்போ இருக்க ரேஞ்சை பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே போகணும். 20,000 போனாலும் ரைட்டு தான். அப்புறம் மார்க்கெட்டில் அனலிசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பிட்காயின் ப்ரைஸு சைபர் ஸ்டேடிங்கே இருந்துகிட்ருக்குது. அந்த லைனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு, அந்த ரேஞ்ச் பவுண்ட் லைனை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போக மாட்டேங்கி 24 ஹவர்ஸில் 1% இறங்கி தான் இருக்குது. அப்படியே இருந்ததுன்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு கொஞ்சம் இறங்கி இப்போ திரும்ப ஏறிடும். டெக்னிக்கல் அவுட்லுக்கு வீக்னஸ் தான் இருக்குது, கீழ் நோக்கி தான் இருக்குது அப்படின்றாங்க. பழையபடி 18,000 போயிடும், அதை அதுலேயும் நிற்கலைன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போகும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க. பிட்காயின் ட்ரேடிங் வால்யூமும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படி, பையிங்கில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றாங்க. டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து பேர்ஸ் தான் இன்னும் சார்ஜில் இருக்காங்க, பேர்ஸ் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. அதனால் இன்னொரு தடவை அந்த 18,000 பக்கத்தில் போகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு இப்போ 19,000 லேசாக பிரேக் பண்ணி காமிச்சிருச்சு. இல்லை அந்த மாதிரி இன்றைக்கி போகாது, இப்போ இன்னும் கொஞ்சம் அப் மூவ் தான் ஆகும். அப்புறம் எத்திரியமும் பிட்காயின் மாதிரியே அப்படியே வேவரிங் ஆகிட்டுருக்கு. 50 நாள் எக்ஸ்போனன்சியல் மூவிங் ஆவரேஜ், அப்புறம் 200 நாள் எக்ஸ்போனன்சியல் மூவிங் ஆவரேஜ், அதில் வந்து பிலோ லைனில் தான் இருக்குது அப்படின்றாங்க. இப்போது 2 மாதத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தோம்னா எத்திரியம் மற்ற எல்லா அசட்டுக்கு மேலாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பிட்காயினுக்கு எதிராக இருந்தறி மற்ற கிரிப்டோ அசட்ஸுக்கு எதிராக மேலே தான் இருக்கும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் கீழே இருந்துகிட்ருக்குது. பிட்காயினை விட கீழே தான் இருந்துகிட்ருக்குது அந்த பிட்காயின் எத்திரியம் பேரில். திரும்ப பிட்காயினை எத்திரியம் ஃப்ளிப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின் போல் தெரியுது. இப்போதைக்கு பிட்காயினுக்கு சப்பார்டினேட்டாக தான் இருக்கும். அதாவது மார்க்கெட் கேப்பில் இல்லை, பிட்காயின் எத்திரியம் பேரில் வந்து எத்திரியம் இப்போதைக்கு டாமினேட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றாங்க. அப்புறம் பிட்காயின் வந்து இந்த 2022 தான் குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் கூட கொரலேஷன் அதிகமாக இருக்கிறது இந்த வருஷம்தான் அப்படின்றாங்க. இப்போது சமீபமாக ஷேர் மார்க்கெட் கூட இல்லாமல் ஏற்ற இறக்கங்கள் கம்மியாக இருந்தாலும் கொரலேஷன் அப்படியே தான் இருக்குன்றாங்க. மேக்ரோ எக்கனாமிக் ஈவெண்ட்ஸு முன்னேற்றம் இருந்தால் தான் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் கூட
அப்புறம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அது கூட சேர்ந்து ஷேர் மார்க்கெட்டு மாதிரியே இந்த வருஷம் ஃபுல்லாமே இருக்குது. அந்த கொரலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றாங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.